கொரோனா பேரிடரை மக்கள் இயக்கமாக நடத்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளினை ஏற்று தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மனிதாபிமானமிக்க தொழிலதிபர்கள் என்று பலர் பல வகைகளில் உதவ முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சேப்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு உதயநிதி அவர்களின் முயற்சியினால் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஆக்சிஜன் செறிவூட்டிகள் கான்சன்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய செறிவூட்டிகள் பல்வேறு தொழில் நிறுவனங்களிடமிருந்து தன்னார்வலர்களிடமிருந்து பெற்று அரசுக்கு தந்திருக்கிறார்கள் அவைகளெல்லாம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஆக்சிஜன் நிரந்தர உற்பத்தி மையங்கள் என்கின்ற வகையில் தமிழகத்தில் ஒரு 5 இடங்களுக்கு எல்என்டி தொழில் நிறுவனத்தின் சார்பில் ஒரு அமைப்புக்கு சுமார் 1.5 கோடி செலவு என்கின்ற வகையில் 5 இடங்களில் 5 அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு திரு உதயநிதி அவர்களின் மூலம் பேசப்பட்டு இன்றைக்கு இந்த துறைக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் இதில் முதல் ஆக்சிஜன் மையமாக ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு 1.5 கோடி செலவிலான இந்த அமைப்பு இங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் கோவை பொன்னேரி செங்கல்பட்டு போன்ற பல்வேறு இடங்களிலும் இந்த ஆக்சிஜன் பிளான்ட்கள் அமைக்கிற பணிகள் எல்என்டி நிர்வாகத்தால் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இயந்திரமானது சுற்றுப்புற வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுகளை போன்ற வாயுக்களை பிரித்து ஆக்சிஜனை மட்டும் சேகரித்து இது அனுப்புகிறது இது ஒரு நிமிடத்திற்கு 1000 லிட்டர் ஆக்சிஜன் இதன் மூலம் பெறப்படவிருக்கிறது எனவே இந்த ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிற ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் அனைத்துமே பயன்படுகிற வகையில் வெண்டிலேட்டர்களும் பயன்படுகிற வகையில் இந்த ஆக்சிஜன் பிளான்ட் இங்கே ஒரு மிக சிறப்பான பணியாற்றவிருக்கிறது இந்த ஆக்சிஜன் பிளான்ட்டை தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில் இப்பொழுது இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் சார் தற்போது கொரோனா இரண்டாவது அலையில டெல்டா வைரஸ் பரவி வருது நாடு முழுவதும் இப்ப வந்து டெல்டா பிளஸ் வைரஸ் என உலக நாடுகள் முழுவதும் வேற ஒரு வைரஸ் வந்து மியூட்டேட் இப்ப பரவிட்டு இருக்கு இதை எதிர்கொள்ள தமிழக சுகாதாரத்துல எந்த அளவு தயாரா இருக்கு சார் மூன்றாவது அலை எதிர்கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் நம்மிடம் எப்படி சார் இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே முதல் அலைக்கும் இரண்டாவது அலைக்குமான படிப்பினை என்பது முதல் அலையில் வெறும் அந்த கல்லூரிகள் பள்ளி வளாகங்களில் வெறும் சாதா படுக்கைகள் மற்றும் 3 வேளை உணவு என்கின்ற அளவிலே மட்டும் அந்த அலை முற்று வந்தது இரண்டாவது அலையை பொறுத்தவரை அந்த தொற்று ஏற்பட்ட அனைவருக்குமே ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தீவிர நடவடிக்கைகளால் இன்றைக்கு 70,000 புதிய ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தமிழகம் முழுவதிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது 70,000 படுக்கைகளும் எதையும் எடுக்காமல் இந்த அலை முற்றுக்கு வந்தாலும் கூட இரண்டாவது அலை முழுமையாக ஓய்ந்தாலும் கூட மூன்றாவது அலை போன்ற ஏதாவது வரும் பட்சத்தில் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லா கட்டமைப்புகளும் அப்படியே இருக்கிறது ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை கூட சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியினால் 200 படுக்கைகள் இங்கே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற வெஸ்லி மைதானத்தில் 120 படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் கூட அப்படியே நிரந்தரமாக இருக்கும் மூன்றாவது அலை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான எல்லா அந்த வாய்ப்புகளோடும் இது நிரந்தரமாக இருக்கிறது அதேபோல் இன்றைக்கு இந்த மூன்றாவது அலை குழந்தைகளை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனையில் இருக்கிற மூத்த மருத்துவர்கள் அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படாத செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றாலும் கூட தமிழக அரசை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை சிறப்பு வார்டுகளும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே 200க்கும் மேற்பட்ட படுக்கைகள் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளாக இருக்கிறது வெண்டிலேட்டர் ஒரு 30 வெண்டிலேட்டருக்குமா 30க்கும் மேற்பட்ட வெண்டிலேட்டர்கள் இந்த 200க்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் 30க்கும் மேற்பட்ட வெண்டிலேட்டர்கள் எல்லாவற்றுக்கும் இது ஒரு அமைப்பே போதுமானது ஏன்னா இது 1000 லிட்டர் ஆக்சிஜனை ஒரு நிமிடத்திற்கு தரக்கூடிய வல்லமை பொருந்தியது சார் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஆகிய நாடுகள்ல இந்த டெல்டா பிளஸ் வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு இப்போ தமிழகம் வரக்கூடியவர்களுக்கு பரிசோதனை செய்வதற்கான எதுவும் நடவடிக்கை எடுக்கிறோமா விமானங்கள் வழியா வரக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி ஏற்கனவே விமானங்களிலிருந்து வேறு மாநிலங்களிலிருந்து வந்தாலும் இல்ல வேறு நாடுகளிலிருந்து வந்தாலும் அந்த பரிசோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்வதை போல எந்த புதிய வைரஸாக இருந்தாலும் எது வந்தாலும் அதை பரிசோதித்து இங்கே அதற்கான சிகிச்சை அளிப்பதற்குரிய எல்லா கட்டமைப்புகளும்
மாநில சுகாதாரத்துறையின் வசம் இது சிறப்பாக இருந்து சார் கரும்பூஞ்சை நோயினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னங்க கரும்பூஞ்சை நோயினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப மருந்து நம்மிடம் எவ்வளவு இல்ல அது மட்டும் இல்லாம வரது முன்னாடி வரைக்கும் 300 இருந்துச்சு 500 ஆச்சு இப்ப 2000க்கு 1737 பேருக்கு நேற்று இரவு வரை வந்திருக்கிறது இந்த 10 மணி நேரத்துல இன்னும் கூட கூடி இருக்கலாம் இது படிப்படியா கூடி தான் வந்திருக்கு நாங்க எல்லாருக்கும் சொல்றது இந்த கரும்பூஞ்சை நோய்க்கான அறிகுறி தெரிந்தவுடன் தொடக்க நிலையிலேயே மருத்துவமனைகளுக்கு வர வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் கரும்பூஞ்சைக்கான சிறப்பு சிகிச்சை வார்டுகள் திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையில் இருக்கிற ஸ்டான்லியாக இருந்தாலும் கேஎம்சியாக இருந்தாலும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையாக இருந்தாலும் ஓமந்தூராராக இருந்தாலும் ராயப்பேட்டையாக இருந்தாலும் எல்லா அரசு பொது மருத்துவமனைகளிலும் சிறப்பு வார்டுகள் இருக்கிறது எனவே தொடக்க நிலையிலேயே வந்தால் அது கண்டறிந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் அதற்கான மருத்துவ வசதிகளை பொறுத்தவரை மூன்று வகையான மருந்துகளை ஐசிஎம்ஆர் அறிவித்திருக்கிறது அந்த மூன்று வகை மருந்துகளும் இன்றைக்கு கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது 45,000 மருந்து வேண்டும் என்கின்ற அளவில் கோரிக்கை விடுக்கப்பட்டு 11,700 மருந்துகள் வந்திருக்கிறது அந்த ஆம்பியோடரிசின் என்கின்ற அந்த மருந்தை பொறுத்தவரை இப்பொழுது ஒரு 4,000 அளவில் கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது மருந்துகளை பற்றி கவலை இல்லை அதே நேரத்தில் தமிழகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி 13 மருத்துவ வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்த கரும்பூஞ்சைக்கு எந்த மாதிரியான மருத்துவம் அளிப்பது என்கின்ற வகையில் ஒரு பெரிய திட்டம் ஒன்றை தீட்டியிருக்கிறார்கள் அதற்கான திட்ட அறிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு சென்று திரும்பி வந்தவுடன் அவர்களிடத்தில் அறிவிப்பார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதிலும் இருக்கிற தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அந்த நோயை கையாள்வதற்குரிய அந்த கைட்லைன்ஸை மற்றவர்களுக்கும் அனுப்பி வைப்பார் இது சம்பந்தமா ஒரு நாளைக்கு 10 தடவை நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் இல்ல ரவிச்சந்திரனுக்கு எப்படி புரியாம போச்சுன்னு தெரியல 10 தடவை சொல்றேன் ஒரு நாளைக்கு அதாவது ஐசிஎம்ஆர் கைட்லைன் படிதான் இந்த கொரோனா இறப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் கூட போகும்போது பாசிட்டிவாக போகிறாங்க இறந்த உடலாக வரும்போது நெகட்டிவாக வருது 15-20 நாட்களுக்கு பிறகுதான் அந்த இறப்பு என்பது நேரிடுகிறது இதில் கொரோனா இறப்புக்கு மத்திய அரசும் மாநில அரசும் எந்த விதமான நிதியும் தருவதில்லை ஆதரவற்ற குழந்தைகள் பெற்றோர் இழந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மட்டும்தான் நிதி வழங்கப்படுகிறது அதற்குரியவர்கள் தகுதி உள்ளவர்கள் இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டு நிதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் அதில் எந்த குழப்பமும் இல்லை ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கும் அவர் தந்தை இழந்திருக்காரு அவருக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு என்னம்மா ரெண்டு குழந்தை இருக்காங்க அவங்க தந்தை தான் இறந்திருக்காரு இல்லை தாய் இருக்காங்கல்ல ஆதரவற்றதுங்கிறது தாயும் தந்தையும் இல்லாதவங்க தானே வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்